ஒரு படம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளவே ஒரு கதாநாயகனுக்கும் இயக்குனருக்கும் சண்டை வந்துடுது, படம் எடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகுது. ஆனால் அதே இயக்குனர் அதே கதாநாயகன் தொடர்ந்து 4வது படம் அசுரன், தனுஷ் மூணு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி படம் வேற, தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணியில் 4வது படம் அசுரன். என்ன சொல்ல வர அசுரன் தலைவர்? வெளிப்படையாக சொல்லணும்னா தனுஷ் மேலே எனக்கு பெரிய ஒரு ஈர்ப்பெல்லாம் கிடையாது. தனுஷ் வந்து தமிழ் திரையுலக தனுஷை விட்டால் பெரிய ஆளே கிடையாது. அவர் வந்து ஹிந்தியில் நடிக்கிறாரு, ஆங்கில படங்கள் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடுவாங்க. அவரோட ரசிகர்கள் பொதுவாக கொண்டாடுவாங்க, பொதுவாகவே மற்ற திரையுலக சார்ந்தவங்க தனுஷை ரொம்ப தூக்கி வச்சு பேசுவாங்க. ஆனால் உண்மையிலே இந்த படத்தை பார்த்த பிறகு என்னுடைய அத்தனை நினைப்பும் தூள் தூளாக போயிடுச்சு. உண்மையிலே இந்த கதாபாத்திரத்துக்கு, இந்த சிவசாமிங்கிற கதாபாத்திரத்துக்கு, அந்த அப்பா கதாபாத்திரத்துக்கு தனுஷை விட்டால் வேறு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் உண்மையிலே அளவுக்கு உங்களுக்கு தோணிடுச்சு. என்னுடைய மூணு குழந்தைங்களுக்கு அப்பா, ஒரு 50 வயது மதிக்கிறதுக்கு ஒரு ஆள், இதுக்கு ஒரு 30 வயசு இருக்கும் தனுஷுக்கு, அந்த 50 வயது கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேர் வந்து முதிர்ச்சியான கதாபாத்திரங்களும் நடிச்சிருக்காங்க. இப்போ கமலஹாசன் வந்து சின்ன வயசுலேயே வந்து பெரிய வயசான ஒரு கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்காரு, கதாபாத்திரத்துக்காக உருவத்தை மாற்றுவார். ஆனால் தனுஷ் வந்து பெரிய உருவ மாற்றமாக இல்லை, அவர் எப்படி இயல்பாக இருப்பாரோ அப்படியே அப்படியே கொஞ்சம் நிறைச்ச தாடி அப்படி விட்டு வந்திருக்கார். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காப்ல. உண்மையிலே இப்போ ஒரு இந்த ஆண்டில் 2019 ஒரு பாதிச்ச திரைப்படம்னா அசுரன் தான் கண்டிப்பாக. அதுலேயும் வந்து தனக்கு இணையாக அத்தனை கதாபாத்திரங்களுக்கும் ஒரு இல்லை, இது வடசென்னையிலே பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு வடசென்னையில் இவரை விட அமீருடைய கதாபாத்திரம் வந்து ரொம்ப உருவமாக ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு வந்து இடம் கொடுத்துருந்தார். அதுபோல் இந்த படத்தில் இவருக்கு இணையா வந்து கருணாஸ் பையன் கென்னுக்கு கதாபாத்திரம் இருக்கு, டிஜேங்கன்னு யூடியூப்போடைய பிரபலமாக டிஜே இருக்கு, மஞ்சுவாரி இருக்கு, பசுபதிக்கு இருக்கு, எல்லாருக்குமே இணையான இடம் இருக்கு. அதை எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிறது வந்து ஒரு தனுஷ உண்மையிலேயே பாராட்டணும். இந்த அது வந்து தனுஷை வந்து இன்னொரு ஒரு படி மேல உயர்த்தி வச்சு பார்க்க தோணுது. ஒரு கதாநாயகன் உண்மையிலேயே தகுதியே அதுதான். ரஜினிகாந்துடைய மருமகன் அப்படிங்கிறக்காக இவருக்கு வந்து நிறைய படங்கள் கிடைக்குது. ரஜினிகாந்த் மருமகன் அதெல்லாம் கிடையாது, உண்மையிலே இல்லை. இவரோட உழைப்பு வந்து தனுஷுக்கு கண்டிப்பாக நடிப்புக்காக கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கிட்டு தனுஷை ஒரு நடிகராக பார்த்தோம்னா உண்மையிலேயே ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு நபர் தான். இதில் தனுஷை தாண்டி வெற்றிமாறன் தான் நமக்கு வந்து தெரிகிறார். அந்த கதாபாத்திரத்தை பார்க்கும்போது, ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் பார்க்கும்போது வெற்றிமாறன் வந்து நமக்கு வந்துட்டு போகிறத நம்மளால் தவிர்க்க முடியல. ஏன்னா வெற்றிமாறனுடைய எல்லா படங்களும் கதாபாத்திர தேர் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த படத்தில் உண்மையிலே இது வெற்றிமாறன் படம் அப்படிங்கிறது தனியாக தெரியுது. வெற்றிமாறனை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? வெற்றிமாறன் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 4 படங்கள் ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி, பொல்லாதவன், ஆடுகளம், வடசென்னை, இப்போ அசுரன். பொல்லாதவன் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு இளைஞன் எல்லா இளைஞனும் ஆசைப்படுறது ஒரு புதுசாக ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு, வாங்கின வண்டி தொலைஞ்சு போயிடுது, அதை தேடுற ஒரு வழி, அதை தேடி போகும்போது ஏற்படக்கூடிய தனி மனித வழி. அடுத்தது ஆடுகளம், தனக்கு மேலே இருக்கக்கூடிய முதலாளி, அவர் நமக்கு துரோகம் செஞ்சால் அந்த வழியை நம்ம எப்படி கடந்து போகிறோம், என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம், எப்படி சூழ்நிலை சந்திக்கிறோம் அப்படின்றத, அது ஒரு தனி மனித வழியாக இருக்கும். அடுத்தது வடசென்னையில் ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய அடக்குமுறையை எப்படி கையாண்டு போகிறது, அந்த ஒரு வழியை எப்படி நம்ம தாங்கிக்கிறோம். அது இப்போ அசுரனில் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு அப்பாவினுடைய வழியை வந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக அப்பா எப்படி ஓடுறாரு அப்படின்றதான். இந்த 4 படங்கள்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாமானியனுடைய வாழ்க்கையை ஒரு சாமானியனை ஒரு கதாநாயகனாக காட்டியிருப்பாங்க. ஒரு சில இயக்குநர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கதாநாயகனை பெரிய ஆளாக காட்டுன்றதுக்காக, ஹீரோ வந்து சூப்பர் ஹீரோவாக காட்டுறதுக்காக ஒரு பெரிய பணக்காரனாக ஒரு பலம் மிக்கவனாக காட்டுவாங்க. இவர் வெற்றிமாறன் வந்து அது அவருடைய தனித்துவம்னே சொல்லலாம். ஒரு சாதாரண மனிதனை ஒரு கதாநாயகனாக கொண்டு வரும். சாதாரண மனிதனை வந்து 10 பேர் சேர்ந்து அடிச்சா அவன் திருப்பி அடிச்சா எப்படி இருக்கும்? அதுதான் அசுரன் கூட சொல்லலாம். அசுரனே அதுதான், அதுதான் வழியை தாங்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் அவன் வெடிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறதான் அசுரன். அதனை தாண்டி இந்த படம் வந்து எங்கேருந்து வந்தது, இதனுடைய தழுவல் நாவல், அதை என்னை விட நீங்கள் அழகாக சொல்லுவீங்க. ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன் அது வெக்கை. ஏற்கனவே ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்பு நான் படித்தேன். இப்போ திருப்பி இந்த படம் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருந்தாங்க, இந்த வெக்கை நாவலை தழுவி தான் அந்த படத்தை எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி செய்திகள் பரவாயில்ல. திருப்பி நான் அதை படிக்க ஆரம்பித்தேன். ஒரு 6 ஆர்வத்தில் படித்தேன். சமீபத்தில் நிறைய படங்களை வந்து நாவல்லேருந்து எடுத்திருக்காங்க. இப்போ அரவான் படம், சு வெங்கடேசன் எழுதிய காவல் கூட்டம் நாவல்லேருந்து எடுத்தாங்க. பரதேசி, எரியும் பனிக்காடு அப்படிங்கிற நாவல்லேருந்து எடுத்தாங்க. இப்போ நிறைய படங்கள், இதுக்கு முன்னாடியே பாலச்சந்தர் கூட நிறைய நாவல்லேருந்து படத்தை எடுத்திருக்காரு. இப்போ நீங்கள் அரவானாக இருக்கட்டும், பரதேசியாக இருக்கட்டும், நீங்கள் காவல் கூட்டமும் எரியும் பனிக்காடும் படித்தீங்கன்னா இந்த 2 நாவலுமே நமக்கு படம் ஏன்னா இப்படி எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த நாவலில் 2-3 பக்கங்களை தான் படமாக எடுத்திருப்பாங்க. பரதேசி கூட முழுமையாக இருக்காது. பரதேசி படம் பார்த்துட்டு நீங்கள் எரியும் பனுக்காடு இப்போ படிச்சிங்கன்னா பரதேசி ஒன்றுமே இல்லை. ஏன்னா எரியும் பனுக்காடு அவ்வளவு அழுத்தமான வழிகளை வந்து தேயல் தொட்டல் தொழிலாளருடைய வழியை பதிவு பண்ணியிருக்கோம். ஆனால் வெக்கை நாவலை படிச்சுட்டு நீங்கள் படத்தை பார்த்தாலோ இல்லை படத்தை பார்த்துட்டு வெக்கை நாவலை படித்தாலோ அப்படியே இருக்கும். வெக்கை நாவல் 2வது பாகம் தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அசுரனாக இருக்கும். கொஞ்சம் படத்துக்காக வந்து அதிக எப்படி இருக்காரு, கொஞ்சம் ஒரு திரைக்கதையாக, இப்போ ஒரு நாவலை வந்து திரைக்கதையாக வடிவமைக்கும் போது நிறைய மாறுதல்களை கொண்டு வரும். ஏன்னா
படம் பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த கதைக்குள்ளே இழுக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் சேர்ந்திருக்காரு. தனுஷுடைய முன் வாழ்க்கை, அந்த கொலை, அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு வந்த பிறகு என்ன நடக்கும், ஒரு கொலை செஞ்சுருந்தாங்க, கொலையிலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, ஏன் தப்பிக்கிறாங்க, ஏன் அந்த கொலையை செஞ்சாங்க, அப்போ அதுக்கு அப்போ கொலையே செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாத்தையும் இதில் பேசியிருக்காரு. உண்மையிலேயே இது வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னா இதை வந்து எப்படியுமே எந்த இதுக்குள்ளேயுமே அடக்க முடியாது. ரொம்ப ஆதரவு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா வசனம் தான். நாவலில் கூட இவ்வளவு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக பிடிச்ச விஷயம் வசனம் தான் சொல்லணும். அதில் நம்ம பார்க்கும்போதே பல வசனங்கள் நம்ம எப்போவுமே படம் பார்க்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கோ அது 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 நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி நம்ம பார்த்துக்கும் போது அப்படி ஒரு ரொம்ப ரொம்ப என்ன இருந்துச்சு, இதில் ஒரு இடத்துல காவல் ஆய்வாளர் ஒரு போலீஸ் சொல்லுவார், நான் சொல்கிறேன்ப்பா நம்புப்பா அப்படிம்பாரு, நீங்கள் சொல்கிறது எப்படி நம்புறது, நீங்களும் போலீஸ் தானே அப்படின்னு சொல்லி பசுபதி கேட்பார். அதாவது மக்கள் வந்து காவல்துறை பார்த்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன வசத்தில் அப்படி பண்ணியிருப்பார். இதை தாண்டி அந்த அந்த பெண் சொல்லும், அந்த தனுஷுடைய மனைவி கதாபாத்திரம், நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இதை கொண்டு அவனை வெட்டினதுக்கு மேலே தலையெடுத்து வந்து நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒரு பெண் வந்து எவ்வளோ வலியோடு இருந்தால் இன்னொருத்தரை வெட்டி தலை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் அப்படிங்கிறத வந்து அவ்வளோ அழகாக கிடச்சிருப்பாங்க. அதுவும் இந்த படத்தினுடைய கடைசி காட்சியில் ஒரு வசனம் வரும், நம்ம ஏற்கனவே வசனம் தான் முக்கியம் அப்படின்னு பேசின மாதிரி, இதுக்கு முன்னாடியே படம் வரதுக்கு முன்னாடியே அந்த வசனம் ரொம்ப பிரபலமாக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட நிலம் இருந்தால் எடுத்துக்குவானுங்க, காசு இருந்தால் பிடிங்குவானுங்க, ஆனால் படிப்பு மட்டும்தான் எடுத்துக்க முடியாது சிதம்பரம், நல்லா படி. நிலம் தான் நீங்கள் உரிமை அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் நிறைய படங்கள் வருது, பஞ்சமி நில மீட்பு குறித்து நிறைய விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. இப்போ காலாப்படத்தை கூட நிலம் எங்கள் உரிமை உரிமை ரொம்ப அழுத்தமாக ரஞ்சித் பதிவு செஞ்சார். ஆனால் இந்த படத்தில் நிலம் எங்கள் உரிமை, பஞ்சமி நிலம்னா என்ன, பஞ்சமி நிலத்தை வந்து யார் கொடுத்தா, எதற்காக வந்து பஞ்சமி நிலத்தை வந்து அந்த மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான படம், தலித் படம்னு சொல்லி தனியாக பேசுகிறாங்க. ஆனால் இந்த படம் அந்த அரசியல் தான் பேசியிருக்கு, அதே தலித் அரசியல் தான் பேசியிருக்கு, அந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அரசியல் தான் பேசியிருக்கு. ஆனால் எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ள எப்படி பரியேறும் பெருமாள் வந்து சாதிய வன்கொடுமைக்கு எதிரான ஒரு படமாக இருந்தால் கூட எல்லாரும் ஏற்றுக்கொள்ள படமாக, அது போல அசுரன் வந்து இந்த நில உரிமை குறித்து எல்லாரும் இதை ஏற்றுக்கணும், ஆமாம் சரிதான் அப்படிங்கிறத அதை விட அதிகமாக மக்கள் அதை ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு பார்வையில் இருக்குது. இன்னொன்று எனக்கு அசுரனில் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, இப்போ நான் எனக்கு சொந்த ஒரு திருநெல்வேலி தான், இப்போ எங்கள் ஊரை சார்ந்த படங்கள் வந்து நிறைய வந்திருக்கு. திருநெல்வேலி வட்டார வழக்கை பேசிக்கிட்டு நாங்கள் அப்படி பேசவே மாட்டோம், ஆனால் இல்லை வாழே போலே அவனை வெட்டிலே அவனை கொல்லுலே அவனை சாவடிலே இப்படி எல்லாமே நாங்கள் இல்லை ஏழு ஏழைங்கிறது எப்போமா ஏழைன்னு யாரை சொல்லுவோம்னா, எங்களுக்கு வயசுக்கு யார் கம்மியாக கீழே இருக்காங்களோ, தம்பி வயசு இருக்கவங்களை பார்த்தா ஏழைன்னு சொல்லுவோம், பெரியவங்களை பார்த்து நாங்கள் ஏழைன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் நீங்கள் இவர் நிறைய படங்கள்ல சாமி இந்த சிங்கம் படங்கள்லாம் வயசுக்கு மூத்தவனை பார்த்து ஏல உன்னை வெட்டிடுவோம்ல இல்லை உன்னை கொன்றுவோம்ல அப்படின்னு வரும். அப்படி வந்து அப்படி ஒரு வழக்கே கிடையாது திருநெல்வேலியில். திருநெல்வேலியில் வந்து வயசுக்கு மூத்தாளை போய் நீங்கள் ஏழைன்னு சொன்னால் வெட்டுக்கு தாய் போயிடும், ஏழு நீ என்னை பார்த்து எப்படி ஏழைன்னு சொன்ன அப்படின்னு. இப்போ சின்னவங்களை மட்டும் ஏழைங்கிற சொல்லே வந்து இளையவா அப்படிங்கிற சொல்லுன்னு ஏழைன்னு சொல்லே வருது. ஆனால் இந்த படத்தில் இது கோயில்பட்டியில் நடக்கிற ஒரு கதை கலைக்கலாம், அசுரன் அவ்வளோ அழகாக வந்து வட்டார வழக்கு எடுத்திருக்காங்க, அது உண்மையிலே வந்து வெற்றிமாறணும், அந்த குழுவுக்கு வந்து உண்மையிலே பாராட்டணும். இதில் வந்து நெல்லைக்கண்ணன் ஐயாவுடைய மகன் தான் சுகா தான் வசனத்துக்கு உதவியிருக்கார், அந்த நெல்லை வட்டார வழக்குக்கு வந்து அவர் தான் உதவிச்சிருக்காருன்னா அவர் திருநெல்வேலிக்காரர் அப்படின்னால அவர் அந்த வட்டார வழக்கு எடுத்து கொடுத்துல ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. யாருமே பிசுறு திட்டாமல் தனுஷாக இருக்கட்டும், மஞ்சுவாரியாக இருக்கட்டும், பசுபதியாக இருக்கட்டும், கருணாசுடைய மகன் கென்னா இருக்கட்டும், டிஜேவாக இருக்கட்டும், எல்லாருமே வட்டார வழக்கை வந்து அவ்வளோ அழகாக பேசி திருநெல்வேலியில் வந்து இருந்து ஒரு ஒரு பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு அது தொடர்பு, நாங்கள் இப்போ கோயில்பட்டியில் எப்படி பேசணும் தெரியும் அப்படிங்கும்போது நம்ம நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி இருந்துச்சு, நேரில் பார்க்குற மாதிரி வாழ்ந்த மாதிரியான ஒரு எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க, கோயில்பட்டிக்காரங்களாம் வாழ்ந்துருக்காங்க. அதை தாண்டி நம்ம இப்போது தனுஷை பற்றி பேசுகிறோம், வெற்றிமாறன் இயக்குனரை பற்றி பேசுகிறோம், தான் ஒரு தொழில்நுட்ப கலைஞர்கள் போக கேமரா வேல்ராஜ் அவர் இல்லை படம் இல்லை படத்தில் ஒரு இந்த பன்றி வேட்டையாடுற ஒரு காட்சி இருக்கும், தனுஷ் ஒரு மகன் ரெண்டு பேர் சேர்ந்து பன்றி வேட்டை காட்சி, அப்போ அப்படியே நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதாவது அந்த காட்சி வந்து அந்த அந்த பன்றி வந்து அந்த தோட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம், ரெண்டு மூணு பேரும் விரட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க, அப்படியே வந்து நமக்கு கண்ணு முன்னாடி பண்ணி ஓடனா எப்படி இருக்கும், அப்படி மாதிரியான ஒரு காட்சி அவ்வளோ அழகாக எடுத்து அவர் அந்த அந்த காட்சிக்காக எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாருன்றது நம்ம இங்கே உட்காந்து பார்க்கும்போதே அது தெரியும். நம்ம உண்மையிலே வேல்ராஜுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தேசிய விருது, கண்டிப்பாக இந்த படத்துக்காக, இந்த படத்துக்கு எத்தனை தேசிய விருது கிடைக்கும்னு சொல்ல முடியாது, எல்லாருமே எல்லாரும் எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி பின்னணி இசை ஜிவி பாடல்கள் ஜிவி பிரகாஷ் மிரட்டிட்டார், இளையராஜாவும் ஏ ரகமானும் சேர்ந்து அடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதை அந்த அந்த பிரம்மாண்டத்தை காமிச்சிருக்காங்க. இப்போ பாகுபலி ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம்னா அது ஒரு பெரிய பொருட்செலவில் எடுத்த படம், பெரிய பெரிய நடிகர்கள் நடித்த படம், அதனால ஒரு பிரம்மாண்டம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சாதாரண ஒரு கதைக்களத்தில் கூட இன்னொன்று இந்த படம் தான் அவருடைய வெற்றிமாறனுடைய வாழ்க்கையிலே 45 நாளில் முடித்த ஒரே படம் இந்த படம், 2 வருஷத்துக்கு எடுப்பார், 45 நாளில் ஒரு அழுத்தமான கதையை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நிரூபிச்சிருக்காரு. ஒட்டுமொத்தமாக அந்த அசுரன் என்ன சொல்ல வருதுன்னா,
இங்கே இருக்கிற சாதி பிரச்சனைக்கு, மத பிரச்சனைக்கு, வர்க்க விடுதலைக்கு எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு நம்ம மொழியால் இணையது தான், அது ஒன்று தான் தீர்வுங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக பதிவு செஞ்சுருக்காங்க. தனுஷ் ஒரு வசனம் பேசுவார், நாம் இந்த நிலத்தில் தான் இருக்கிறோம், இந்த மொழியை தான் பேசுகிறோம், அது ஒன்று போதா தான் நம்மளை இணைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பார். அது உண்மையிலே வந்து ஒவ்வொருத்தருக்குமான கேள்வி. இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு, நான் மொழியால் இணைவது மட்டும்தான். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ.